ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധയഷ ഗുരു ചുക്കര സനിയ യജ്ജ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും വിജയദശമി നൽ വാഴ്ത്തുക്കൾ. எட்டு பத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது விகாரி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி தசமி. மாலை 5:44 பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் திருவோணம். இரவு 11:30 பின்பு அவிட்டம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் மதியம் 3:00 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 8, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வளர்ச்சி பாதைக்கு முயற்சி செய்வதில் ஈடுபாடு நிறைந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிறப்புகளும் தகுதிகளும் மிகுதியாகக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரியுடைய பாராட்டும் உன்னதமான பணி உயர்வும் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெற்றிப்படிக்கு முட்டுக்கட்டை, முன்கோபம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தென்முக கடவுள். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ யு. வாகன பயணத்திலும் வசீகர ஆடை அணிவதிலும் ஈடுபாடு நிறைந்த ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனம் எதிர்பார்த்த வரன் அமையக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பண வரவும் தன வரவும் அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கைகள் உருவாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால சட்டத்தை ஏமாற்றினாலும் தர்மத்தை ஏமாற்ற முடியாது என்பது உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜயோக விநாயகர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XT. ரசிப்புத்தன்மையும் பொறுப்புத்தன்மையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் அதாவது பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானத்தில் புத சுக்கர யோகம் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். திருமணமான தம்பதியர்களுக்கு புத்தர பேர் உருவாகும். குடும்பத்தில் வந்து பெண்களுடைய ஆலோசனையால் கௌரவம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பழிக்கு பழி என்பதை விட வாழ்வதற்கு வழி தேடுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DJ. வேகமும் கோபமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் மெல்ல கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் புத சுக்கர யோகம் இருந்து சுகஸ்தானாதிபதி சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பெண்களுக்கான தொல்லைகள் ஓரளவு குறையும். முக்கியமாக உத்தியோகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இது நாள் வரையில் இருந்த மறைமுக தொல்லைகள் விலகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அல்லது புதிய முதலீடு செய்யக்கூடிய எண்ணங்களும் முயற்சிகளும் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அஞ்சா நெஞ்சத்தோடும் ஆதரிக்கும் உள்ளத்தோடும் வாழப்பழகு
செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வித்தக விநாயகன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SZ. ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளை எளிதாக செய்து காட்டும் சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இனிய நட்புகளால் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறது, அற்புதமான சிறப்பு. நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஏற்கனவே அரசியலில் உள்ளவங்க சூழ்ச்சியோடும் சூட்சமத்தோடும் செயல்படக்கூடிய பக்குவத்தை சந்திக்க முடியும். வெளிநாடு பயணங்களில் இதனால் வரையில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஏழை எளியவர் நிலையை ஏளனம் செய்யாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விருத்தகிரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XY. அழகையும் அன்பையும் நேசிக்க தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அற்புதமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய நிச்சயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண் பிள்ளைகள் மூலமாக யோகங்கள் அதிகரிக்கும். ஒரு சில பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். கடந்த காலங்களில் பெற்றவங்களை மதிக்காத சில குழந்தைகள் இன்றைய நாளில் பெற்றவங்களை பற்றி மற்றவங்க கிட்ட பெருமையாக பேசக்கூடிய சூழல்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால அஞ்சா நெஞ்சத்தோடும் ஆதரிக்கும் உள்ளத்தோடும் வாழ பழகுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள விநாயகர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YM. அநீதியை எதிர்ப்பதில் அரக்க குணம் கொண்ட துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உடல் உபாதைகள் விலகக்கூடிய உன்னதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் புத சுக்கர யோகமும் சுகஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய இந்திர யோகமும் இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் அனைத்தும் மாபெரும் வெற்றியை தொட்டு ரசிக்கும். பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால பண வரவு அதிகரிக்கும். தனஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் இருக்கிறதுனால தன வரவும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதுனால எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் மந்த நிலையை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வன்னிய பெருமாள். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZQ. வீர உணர்வும் தீரச் செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மருந்து சாப்பிட்டவங்க விருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு வித்தியாசமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானாதிபதி சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் துறையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும். கடந்த காலங்களில் நிலுவையில் இருந்த பாக்கி தொகைகள் இன்றைய நாளில் வசூலாகும். தாயார் வழி உறவுகள் மூலமாக உங்களுடைய தகுதிகள் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மறப்போம் மன்னிப்போம் என்பதை மனதில் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XN. உண்மையும் அன்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கால நேரம் பார்க்காமல் கனிவாக செயல்பட வேண்டிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறது அரசாங்க வகையில் ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் கொடுக்கும். எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க, மாவு மில் வச்சிருக்கிறவங்க, தானிய பொருட்கள் மற்றும் காய்கறி பொருள் விற்பனை செய்கிறவங்களுக்கு கணிசமான லாபங்களும் காலம் கடந்த மேன்மைகளும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முற்போக்கு சிந்தனையோடு முதியவர்கள் சொன்னதையும் மதிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிகேசவ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CN.
ஒளிவு மறைவில்லாமல் உறக்க பேசக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கன்னியம் சேரக்கூடிய கச்சிதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் புத சுக்கர யோகம் இருக்கிறதுனால நீண்ட நாளாக ஏட்டுக்கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாதவர்களுக்கு நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலைவாய்ப்பு அமையும். சத்துருஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதால எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். ஒரு சில பேருக்கு எதிர்ப்புகள் மூலமாகவே ஏற்றங்கள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ஏரியில் வீடு கட்டுனா லாரியில் தண்ணீர் வாங்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மனக்குல விநாயகர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FY. பொறுமையையும் பெருமையையும் நேசிக்க தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பருப்பு விற்பனை முதல் செருப்பு விற்பனை வரை சிறப்பு சேரக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் ஆதித்ய பகவான் இருக்கிறதால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீண்ட நாளாக உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கிடைக்காத பணி உயர்வு இன்றைய நாளில் அமையும். வெளிநாட்டு பயணங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தாய்மொழி எழுத்துக்களை விட தலை எழுத்துக்கு பவர் அதிகம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்பாரண்யேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SB. ஆழ்ந்த சிந்தனையும் அன்பு பரிமாணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆசிரியர் முதல் ஆடிட்டர் வரை ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால உதவி, பதவி, பட்டம், வெளிநாட்டு பயணம், திடீர் பிரபல்யம் இதுவெல்லாம் எல்லோருக்குமே கிடைக்கக்கூடிய பாக்கியங்களுக்குண்டான யோகங்கள் இன்றைய நாளில் உதயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உச்சத்தில் உள்ளவரை பார்த்து அச்சம் கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பகவதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PU. கணவன் மனைவி ஒற்றுமைக்கான இன்றைய அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் சுப்ரமண்யாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் சுப்ரமண்யாய நம. இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையும் கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும் நினச்சி வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லது. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.